பிடிஎஃப் வாசன் மீண்டு வரணும், மீண்டும் வரணும், எழுந்து வரணும், உருண்டு வரணும், பிறண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில செலிபிரிட்டிஸே கமெண்ட் பண்றதை பார்க்கும்போது செம கடுப்பா தான் இருக்கு. நாங்கெல்லாம் என்னவோ கல்லஞ்சக்காரர்கள் மாதிரியும், இவங்கெல்லாம் என்னவோ மானுட குலத்தின் மேல் பேரன்பு கொண்ட மகான்கள் போலவும் பேசுறத பார்க்கும்போது எரிச்சலா தான் இருக்கு. பிடிஎஃப் வாசனுக்கும் எனக்கும் என்ன வாய்க்கா வரப்பு தகுறாரா? அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன், அப்புறம் ஏன் அவன் மேல எனக்கு கோவம் வருது? அவனை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆன சிலர் அவனை போலவே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாதிப்பையும் படபடப்பையும் ஏற்படுத்துறாங்கல்ல, அதை நேர்ல பாக்குறோம்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேல எனக்கு கோவம் வரதானே செய்யும். தெரு முக்குள் இருக்கிற கடைக்கு தக்காளி வாங்க போறது கூட பாத்தீங்கன்னா அப்படியே தெருவையே அலற விட்டு அவ்வளவு வேகமா போறாங்க. எதுக்குடா இப்படி பைத்தியகாரத்தனமா பண்றீங்க அப்படின்னு கேட்கறது கூட இவங்களால யாராவது பாதிக்கப்படணுமா? இந்த பைத்தியங்களால யாராவது அப்பாவிகள் பாதிக்கப்பட்டாதான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணுமா? பிடிஎஃப் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், அரெஸ்ட் பண்ணதுக்கு நன்றி. ஆனா அது மட்டுமே பத்தாது, இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கானுங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவன் விழுந்ததும் ஒருத்தன் ஓடி வந்து வீடியோ போட்டான்ல, அவன் அந்த வீடியோலயே சொல்றான், நேத்து எனக்கு மயக்கம் வந்த மாதிரி இன்னைக்கு டிடிஎஃப்க்கு மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மயக்கம் வந்தா என்ன பண்ணுவாங்க, வண்டியை ஓரமா நிப்பாட்டு ரெஸ்ட் எடுக்கணும், இல்லனா பக்கத்துல கடை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நிதானமா பொறுமையா போக முடியுமோ அப்படி போயிட்டு தான் தேடி பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் போன வேகத்தை பார்த்தோம்ல, அவர் வந்து மயக்கத்துல வந்து முறுகிட்டாராம், வீலிங் பண்ணிட்டாராம், அதனாலதான் அப்படி ஆயிடுச்சான். நார்மலா அவர் வந்து வீலிங் பண்ணாருன்னா தப்பாகாதான். அந்த வாசன் விழும்போது நல்ல வேலை வேற யாரும் சிக்கல, தனியா விழுந்தான். இப்ப பேசுறான்ல இவன், இவனை மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் மற்றவர்களை பாதிக்கிற வரை, யாராவது அப்பாவியை பாதிக்கிற வரை வெயிட் பண்ணுமா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு? பிடிஎஃப் வாசனை வந்து தட்டி தட்டி எல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே கட்டோட இருக்கிறதுனால கேட்டதும் தம்பி மொத்தமா சொல்றாரு. ஸோ அப்படி கொடுக்குற அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க லைசன்ஸை புட்டிங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும் அப்படின்னு கூட நான் கேட்கல. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுத்து அவங்க சேனல்லையாவது குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ போட சொல்லுங்க, இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாதாரணமா ஒரு சம்பவத்தை பேசுறோம், ஒருத்தரை விமர்சனம் பண்றோம் அப்படின்னா சில ஜாம்பிஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல கத்துவாங்க, கதருவாங்க, அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த டிடிஎஃப் வாசனை பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஜாம்பிகளின் கதறல் சத்தம் ஹெவியா இருந்துச்சு. யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ட்விட்டர்ல அப்பதான் ஒரு கிளிப் ஒண்ணு கண்ணில் பட்டுது. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் குட்டி குட்டி பசங்க, இந்த பால் வாசம் மாறாம அப்படியே முகத்துல அடிக்கும்ல, அப்படி அடிக்கிற அந்த பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. தலையிலே ரெண்டு தட்டி கொட்டு வச்சு ஃபேனா ஃபேனு, ஓ போய் படிப்போ அப்படின்னு சொல்றதுக்கு வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லை, அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு ஆஃபீஸர், திட்டுறது கூட மனசு வர மாட்டேங்குது. இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரியான ஆட்களால் ஹெவியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஆஃபீஸர்ஸ் ஏதாவது பண்ணுங்க, எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்துங்க.